நான் கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா 2012 நினைக்கிறேன், 2012 நினைக்கிறேன். அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் நடந்தது U19, அது அதுக்கு ஃபர்ஸ்ட்டு போனேன். அப்போ வந்து யாரும் கிடையாது, நானாக தான் போனேன். அப்போ வந்துட்டு ஷூ ஒருத்தினது, டிஷர்ட் ஒருத்தினது, லோயர் ஒருத்தினது, பசாச்சு காசு ஒருத்தினது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்படி தான் மூவ் பண்ணேன். வீட்டில் வந்து அப்போ ரொம்ப கஷ்டம், என்னை திட்டினாங்க, ஏன் போகிற, எதுக்கு போகிற, வீட்டு சூழ்நிலை புரிஞ்சிக்காமல் எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி அதில் சம் நல்லா விளையாண்டேன். அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு ஜேபிஎன் வந்தார், அவர் சென்னை லீக் ஜாயின் பண்ணி விட்டார். அப்புறம் அப்படியே விளையாண்டு 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 அப்புறம் வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நியூஸ் பேப்பரில் ஒரு பேர் வரும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ஓ பையன் நல்லா விளையாடுறான், ஓகே அப்படின்ற மாதிரி விட்டாங்க. வீட்டு சைடும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணா தான் எல்லாமே, ஜேபி அண்ணா தான் எல்லாமே எனக்கு பண்ணார். அப்புறம் 2018 வந்துட்டு நான் கிரிக்கெட்டு விட்டு போயிடலாம், வேண்டாம் கிரிக்கெட்டு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஜேபி அண்ணா நட்டு எல்லாருமே வந்துட்டு இல்லை கிரிக்கெட் ஆடு, ஒரு 6 மாதம் விளையாடு, இந்த டிஎன்பில்லு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் விளையாடு, நீ இதில் செலக்ட் ஆகலை அப்படின்னா விட்டுரு கிரிக்கெட்டை, இல்லைன்னா செலக்ட் ஆனால் நல்லது தானே, நான் எல்லாமே பண்ணுறோம், வீட்டிலேருந்து காசு கேட்க வேணாம், எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், நீ கிரிக்கெட்டு மட்டும் ஒரு 6 மாதம் எங்களுக்கு ஆடு அப்படின்னாங்க. அப்புறம் அதே ஃபுல்லாக ஃபோக்கஸாக விளையாட ஆரம்பித்தேன், அது சக்ஸஸாக முடிஞ்சது. கோச்சஸ் யாராவது சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா ஜேபிஎன்னா, ஃபஸ்ட்டு ஜேபிஎன்னா, அப்புறம் பிஎஸ்என்எல் ராவ் சார், சார் அப்புறம் பவானி சார், அப்புறம் பிரசன்னா சார், வாசு சார், ரொம்ப இன்னும் முக்கியமான ஆள் வந்துட்டு பிரகாஷன் இன்னொருத்தர் இருக்கார், NCO கிரிக்கெட் அகாடமியோட கோச், அவர் தான் நல்ல சப்போர்ட் எல்லாருக்கும்.